என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகின்றார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் தெரியும் குழந்தையே. அது எப்படியும் அனைத்தையும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வதித்தனால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உங்கள் ஆர்வத்தை என் மீது மட்டுமே வைத்திருங்கள். என்னையே தியானியுங்கள். என் மீதே தீவிர அன்பை கொண்டிருங்கள். அப்போது நீங்களும் நானும் ஒன்றே என்ற உண்மையை நிச்சயமாக உணர்வீர்கள். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு குழந்தையே. வாழ்வில் ஒளிகள் நிறைந்த ஒளியின் சுடர் எல்லா திக்கிலும் பரவி எங்கும் மகிழ்ச்சி நீண்டமாய் வாழ எல்லா நேரங்களிலும் சாய் உன்னுடன் அப்பாவாக அம்மாவாக எப்போதும் இருப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழலில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதே போல் உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரதாம் போகின்றது குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் செல்லுமே. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை வந்தடையும். நிச்சயம் நிறைவேற்றுவே. பொறுமையோடு காத்திரு. இன்று என் ஆசியோடு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. அது உன் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பை மறைத்துவிடும். புன்னகையோடு முயற்சித்து பார். அது உன் கஷ்டங்களை மாற்றிவிடும். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள், நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். எவன் சோம்பலோடு இருக்கின்றானோ அவனுக்கு வறுமைத்தான் வரமாக அளிக்கப்படுகின்றது. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவரின் எண்ணங்களே. உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது குழந்தையே. சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. வாழ்க்கை சுமையாகிவிடும். ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள வெட்கப்படக்கூடாது. ஒப்புக்கொள்வதன் பொருள் என்ன? அவன் நேற்றைய விட இன்று அதிக அறிவு பெற்றுவிட்டான் என்பதே. சரியான நபரோடு பயணிக்கும் போது வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆழமானதாக இருக்கும். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது தான் குழந்தையே. உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீயல்ல உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. நியாயமான கேள்விகளுக்கு வார்த்தையால் பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நம்மை புண்படுத்துகின்ற அர்த்தமற்ற கேள்விகளுக்கு மௌனம் ஒன்றே சிறந்த பதில். பேசும் போது அறிந்தவற்றையே திரும்ப கூறுகின்றீர்கள். ஆனால் கேட்கும் போதே புதிதாக ஒன்றை அறிய வாய்ப்பிருக்கின்றது. எனவே குறைவாக பேசி நிறைய கேளுங்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு, நோயுள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது குழந்தையே. எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் அதிக வலியை தரும். பின் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயமாய் அது மாறிவிடும்.
எந்த அளவு வலியை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார். கிடைத்ததை வைத்து வாழ தெரிந்தவன் நிம்மதியாய் வாழ்வான். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதே. மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது குழந்தையே. மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும். உன் நினைவாக என்னிடம் ஏதும் இல்லை. உனக்காக துடிக்கும் என் இதயத்தை தவிர சாயப்பா என்று என்னையே நினைத்திருக்கும் உன் இதயத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக நான் மாற்றித் தருவேன். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில வழிகள் இல்லாமல் இருக்க வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். நிலையென்று ஒன்றுமில்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன. பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அன்பு வைப்பது மிகப்பெரிய தவறு குழந்தையே. வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றது இந்த உலகில். கலிகாலமாயிற்று, என்ன செய்வது? கலங்காதே. உன் நல்ல மனதிற்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். பிறர் சொல்வதை கேட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் நமக்கான திருப்தி கிடைப்பதில்லை. மனம் சொல்வதை கேட்பதிலேயே மகிழ்ச்சி உள்ளது. என் வைரமே, ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருப்பாய். இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. நாட்கள் மாதங்களாகும், மாதங்கள் வருடங்களாக விரைந்து செல்கின்றது. ஆனால் செய்த வினை மாத்திரம் ஒருவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளைகளான நீங்கள் நல்லதையே சிந்தியுங்கள். நல்ல செயல்கள் மட்டும் புரியுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. எப்போதும் உங்கள் நாவிலும் மனதிலும் எனது திருநாமம் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் என்னால் காப்பாற்றப்படுவான். நம்புங்கள். உங்கள் வெற்றிகளை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும். நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். மனிதர்கள் மீது கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தோடு முடியும். ஆனால் நீ என் மீது கொண்ட பந்தம் ஈரேழு ஜென்மங்களும் தொடரும் குழந்தையே. முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன். என்னுடன் பயணித்து முடிவில் நீ வழிகாட்டுவாய் என உன் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன் சாயப்பா என்று. என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எல்லாவித சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உனது இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக நான் இருப்பேன். என் மேல் பூரண அன்பு கொண்டவர்களின் மனதில் பக்குவத்தை உண்டாக்கி வாழ்வின் மீதான பயத்தை முற்றிலும் நான் போக்குவேன் குழந்தையே. பொறுமையை பக்தியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஒருபோதும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. இன்றைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது வேறு என்ன வேண்டும்? உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. உன் கரம் நான் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது குழந்தையே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைத்தான் என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் அது உன் வாழ்வில்
ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும். கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் செய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னருளால் நீ பெறுவாய் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் குழந்தையே. என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்திட விடமாட்டேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. நீ என் பார்வையில் தான் இருக்கின்றா. முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது அவமானப்படுத்தலாம் என நினைக்கும். இப்படிப்பட்ட பொய்யான உலகில் போலியாக பழகும் உறவுகளோடு இருப்பதை விட தனிமையில் நிம்மதியாக இருப்பது சிறந்தது குழந்தையே. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது உனது பாரத்தை போட்டுவிடும். நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலைப்படாதே. நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திரு குழந்தையே. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்தப் போகின்றேன். கலங்காமல் இரு. மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைக்காக துவண்டு போகாதே. நான் இருக்கின்றேன். மனம் விட்டு என்னிடம் பேசு. நான் உனக்கான தீர்வை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வழங்குவேன் குழந்தையே. இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது. என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்போதும் உண்டு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.